Hello friends, welcome to Infinity World. இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சைஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டாக்க இது கொஞ்சம் சவு சவுன்னு இருக்கும். அதனால் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்தால் போதும், அதில் இருக்க கிருமிலாம் போயிடும். அலசி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அப்புறம் பெப்பரும் இது கூட சேர்த்துக்கலாம். 65ங்கிறதுனால இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு பாதி லெமன் இது கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த லெமனோட அந்த தண்ணியிலையே இதை நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம். அமுத்தி நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுத்தி பிடிச்சி நல்லா பிசைஞ்சு இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ வானல் காஞ்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று எடுத்து இந்த எண்ணெயில் விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் நம்ம மறுபடியும் ரீஹீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு கெடுதல். அதனால் இப்போ நம்ம ஒரு தடவை பொறிக்கிற எண்ணெயை இன்னொரு தடவை தாளிக்க வேணால் வச்சுக்கலாம். மறுபடியும் அதில் வந்து ரெசிபி பொறிச்சு எடுத்தால் அது நல்லா இருக்காது. அதனால் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இன்னொரு சைடும் வேகட்டும். நல்லா கொஞ்சம் பொடி அடங்கினதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது நல்லா அந்த கலர் வந்திருக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டதுனால. இதில் இருக்க மசாலாலாம் கீழே இறங்காமல் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்க அந்த மசாலா தடவிய காலிஃப்ளவரையும் இது கூட போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். இப்போ சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.